முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. கூட்டத்தில் நடந்தது என்ன, அதிமுகவில் அடுத்து என்ன பார்க்கலாம். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அதிமுகவினரால் அழைக்கப்பட்ட ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அக்கட்சியின் அடுத்த தலைமை யார் என்பது நிச்சயமில்லாத நிலை தொடர்கிறது. ஜெயலலிதா மறைவை அடுத்து தற்காலிக பொதுச் செயலாளராக வி கே சசிகலாவும் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் அடுத்த சில வாரங்களில் இருவருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதையடுத்து பொதுச் செயலாளர் பதவிக்கு இணையாக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட ஒற்றை தலைமை முழக்கத்தால் குழப்பம் ஏற்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் எதிர்ப்பையும் மீறி இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டார். இது செல்லாது என்று ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது உள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரனின் அமமுக என்கிற ஒரு கட்சி மூன்று அணிகள் என நான்காக பிரிந்து கிடக்கிறது. அந்த கட்சி கடந்த 21ஆம் தேதி மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை ஓபிஎஸ் நடத்தினார். இதில் வழக்கத்தை விட ஆக்ரோஷமாக அவர் பேசினார். ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்திய பேச்சு என்றாலும் இபிஎஸ் தரப்பிற்கு விடப்பட்ட சவாலாகவும் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒன்றுபடுவோம் வாருங்கள், இல்லையென்றால் தனித்து விடப்படுவீர் என்கிற பேச்சு முக்கியத்துவத்தை பெற்றது. ஏதோ ஒரு சிக்னல் கிடைத்துதான் ஓபிஎஸ் இப்படி பேசியுள்ளார் என்கிறார்கள். இந்த நிலையில தான் இபிஎஸ் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தன் விஸ்வநாதன் உள்ளிட்டோர்லாம் ஓபிஎஸ்க்கு எதிராக பேசியுள்ளனர் என்று சொல்கிறாங்க. குறிப்பாக போனவர்கள் போனவர்களாக இருக்கட்டும், அவர்கள் திமுகவினுடைய பி டீமாக செயல்படுகிறாங்க, அவர்கள் துரோகிகள், அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. கூட்டத்தின் நிறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையில் தான் மெகா கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறோம், கூட்டணி பேச்சுக்களை எல்லாம் தலைமை பார்த்துக்கொள்ளும், தேர்தல் பணிகளை நீங்கள் தொடங்குங்கள் என்றவர் அதிமுக நிர்வாகிகளை பார்த்து ஓபிஎஸ் குறித்து தரைக்குறைவாக யாரும் பேச வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்துக்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கூறுகையில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை என்பதே இல்லை என்றார். செய்தியாளர்களிடம் ஜெயக்குமாரும் பேசுகையில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இல்லை, ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் குறித்தெல்லாம் நாங்கள் எதையும் விவாதிக்கவில்லை என்றார். ஆனால் ஓபிஎஸ் அணியை ஒரு அரசியல் இயக்கமாகவே நாங்கள் கருதவில்லை என்கிறார் நத்தம் விஸ்வநாதன். ஏதோ பிரச்சனை இருக்குங்க, கழகம் பிறந்து விட்டது, தீர்வு கிடைத்துவிடும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அணிகள் இணையுமா, மேலும் ஒரு அணி உருவாகுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.